நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரிமா, என்னால அப்பாவை தடுக்க முடியல. அவர் ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நான் செஞ்ச தப்புக்கு அவர் என்னென்ன பண்ணுவாரு? அந்த பழைய விஷயத்தையும் பேசி நீயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாத. இவ்வளோ நம்பிக்கை என் மேல உனக்கு? ஆனா அதுக்கு நான் தகுதியான ஆள் இல்ல. முதல்ல ஒரு விஷயத்த மறைச்ச நிச்சயதார்த்தத்துல பிரச்சனை. மறுபடியும் நான் அன்னைக்கு அவன் மிரட்டினத யார்கிட்டயாவது சொல்லியிருக்கணும். கணேஷ்க்கு அவனால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் போய் சொன்னேன். எப்படியோ அதை தடுக்க முடியல. கவ்யா, மறுபடியும் அவன் சந்திச்சானா? கணேஷ் வீட்டில் கணேஷ கொண்டுடுவேன மிரட்டினான். நிச்சயதார்த்தம் என் விருப்பப்படி நடக்கலன்னு சொன்னாதான் கணேஷ் எதுவும் பண்ண மாட்டேன்னு கத்திய காமிச்சு மிரட்டினான். இது ஏன் நீ என்கிட்ட அப்பவே சொல்ல? பயம். மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா நீங்க எல்லாரும் தேவையில்லாம அவமானப்பட வேண்டாம்னு நினைச்சுதான் நான் சொல்லல. ஆனா இப்ப அதானே நடந்திருக்கு. முட்டாள்தனமா முடிவு பண்ணி நம்ம குடும்பத்தை சிக்கல்ல மாட்டி விட்டுட்ட. இனி என் முட்டாள்தனத்தினால இன்னும் என்னென்ன அவமானம் வருமோ தெரியல. கணேஷ் ரொம்ப பாவம்னா என்னாலதான் பிடிக்கலன்னா கண்ணாடியில என்ன பார்க்க எனக்கே பிடிக்கல. என்ன பொண்ணுன்னா கவ்யா, இப்பவும் நான் சொல்றேன், யார் உன்னை நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேன். என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அழாத காவியா, மறுபடியும் மறுபடியும் என்ன நம்பாதண்ணா. அந்த தண்டனையை விட கொடுமை. எங்கேயாவது போயிட்டுமா? எங்க எங்கேயோ நூறு மிருகத்துக்கு சமமா அவன் ஒருத்த நின்று நம்மள வேட்டையாடுறான். யாரும் எதுவும் பண்ண முடியல. திசை தெரியாம ஓடிட்டு இருக்கோம். இது முடியாது. நான் இங்க இல்லாம போனா மட்டும்தான் இது முடியும்னு தோணுது. கொஞ்ச நாள் எல்லாரும் இந்த வாய்க்கு வந்தபடி பேசிட்டு விட்டுருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல? இன்னொரு தடவை அப்படி சொன்ன உறைஞ்சிருவேன். என்னால அவனோட சண்டை போட முடியாது நினைச்சியா? நீ என்ன அவன் கூட சண்டை போடணும்? ஏன் தங்கச்சிக்காக, அவன் நிம்மதிக்காக நான் சண்டை போடுவேன். யார் வெட்டினாலும் அருவா வெட்டும். நீ மட்டும் பயப்படாம இரு, நான் இருக்க உனக்கு. பயப்படாம எப்படி இருக்க முடியும்? எனக்காக நீ சண்டை போடுவ, எதையும் செய்வ. ஆனா எனக்காக யான கொலகார பட்டத்தோட அலையணுமா? அதுக்கு பயந்துருதானே அப்பா ஓதி நிக்க சொல்றாரு? நீயும் நிம்மதி இல்லாம கிடக்குற, பேடிக்க பார்த்துட்டு சும்மா இருக்க. நான் உன்ன கல்லோ மரமோ கிடையாது. உன் அண்ணன் அவன் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விட மாட்டேன். இது வரைக்கும் பயந்ததெல்லாம் போதும், இனியும் அப்படி இருக்க முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத காவியா, போய் தூங்க. நீ எதுக்கு நாங்க போன? எங்க அண்ணி வீட்டுக்கு. ஏய், என்னடா பேசுறவன்? அண்ணா, கேள்வி கேட்டவங்கிட்ட பதில சொல்லணும். ஆமா, இவன் பெரிய ஐநா சபை லீடரு, இவன் கேள்வி கேட்டவொன்னா பதில சொல்லணும். முதல்ல இவன் எங்க போயிருந்தான் கேள்ற? பிரச்சனையோட அடியும் தெரியாம முடியும் தெரியாம கேள்வி கேக்குறான். கேள்வி டேய், அவன் தான் சொல்லிட்டான்ல அம்மாக்கு உடம்பு முடியல, பரமக்குடிக்கு போயிட்டு வந்தேன். அவனை போட்டு குறையறீங்க? உனக்கு சப்போர்ட் பண்ண பாரு, அவன் சைட்ல நின்றுக்கிட்டு ஏன் சங்க இருக்கிற? ஏய், இப்ப எதுக்கு ஆளாளுக்கு முறுக்கிட்டு தெரியுறீங்க? பிரச்சனை என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. டேய், கிளம்புடா.
போங்கடா. பாதிலே அத்திட்டு போறதுக்கு அவங்க கூட சுத்துறோம். அப்ப மூடிக்கிட்டு எலவு வீட்டுல இருக்கிற மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சு மறைச்சுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். ஒரு நொடியில முடிக்க வேண்டிய வேலைய ஜவு மாதிரி இழுத்துட்டு இருக்க. பொண்ணு கேட்க போனல, தட்டு மாத்திராங்களா? இல்ல இல்ல, ஏ அதான் குடும்பத்தோட வந்து பொண்ணு கேளுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லி தட்டி கழிச்சா என்ன செய்வ? டேய், அப்பெல்லாம் என்னை கழிக்க முடியாத. இதோ பாருண, உன்னை அண்ணியோட சேரவே விட மாட்டாங்க. அதை தெரியாம அண்ணியும் நீயும் வெட்டியா காலத்தை கடத்துறீங்க. அண்ணா டக்குன்னு தூக்கிட்டு போய் தாலியை கட்டுங்கண்ணா, குடும்பம் நடத்துங்கண்ணா. ஒரு குழந்தை பிறந்தா எல்லா பயல்களும் உன் வீட்டு வாசல வந்து நிப்பானுங்கண்ணா, உன் காலில் விழுந்து கிடப்பானுங்க. ஆமாண்ணா, இவன் சொல்றது தான் சரி. நைட்டு கிளம்புவோம், அண்ணியை கூட்டிட்டு திருச்செந்தூர் போவோம், கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்பி வருவோம். என்ன சொல்ற சிவசிவா? டேய், நீ எதுவும் சொல்லல. நான் என்னத்த சொல்றது? ஏதாவது சொல்ற. இந்த இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தூக்கிட்டு வருவோம், தாலியை கட்டுவோம், வழியில எவனா வந்து அடிச்சு கொலை பண்ணு, இந்த மாதிரி என்னத்த சொல்லி தொலை. நாங்க சொல்றதுல என்னென்ன தப்பு இருக்கு? டேய், நீங்க என்னத்த சரியா சொன்னீங்க? சண்டியர்த்தனமா முடிவு எடுக்க இது சண்டை இல்லடா, வாழ்க்கை. எல்லாரும் சிரிச்ச முகமா நின்று ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணோம். காவியாவோட மனசு கசங்காம அவளை நான் கல்யாணம் பண்ணோம். வாழ போறது ஒத்த வாழ்க்கை, அது பத்து ஜென்மத்துக்கு ஞாபகம் இருக்கணும். நான் அப்படி வாழத்தான் ஆசைப்படுறேன். அதை விட்டுட்டு தூக்கிட்டு வா வச்சுக்கணும் முழங்குறீங்க. ஓடி போய் வாழணும்னு முடிவு எடுத்திருந்தா நிச்சயதார்த்தம் நடந்தனக்கே காவியை என் கையை பிடிச்சிட்டு வந்திருப்பால. கூட இருந்து வாழ போற மனசு கொனுச்சுன்னா மொத்த வாழ்க்கையும் சின்ன பின்ன மாதிரிடா. புரியுதா? எங்களுக்கு புரியுது, புரியல. முதல்ல நீ என்ன செய்ய போறன்னு உனக்கு புரியுதா? உங்க அம்மா அப்பா இதுக்கு ஒத்துக்குவாங்களா? அம்மாவை விடுனே, அப்பா ஒத்துப்பாரா? டே, புரிய வைக்கணும்டா. நான் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதுலயும் காவியா பத்தி சொன்னா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு செய்யறது நல்லது. டேய், நான் யோசிச்சுட்டேன்டா, முடிவும் பண்ணிட்டேன். நான் என் வீட்டில் பேசதான் போறேன். முடிவு எடுத்ததுக்கப்புறம் தடுமாறவும் கூடாது, தடமாறவும் கூடாது, நடத்திடணும். நடந்துட்டு எங்களை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இல்லைண்ணே. கொஞ்சம் உழண்டுச்சுனாலும் சரி. டேய் ருக்கு, செல்லைய பேத்துருவேன். நல்ல காரியம் பேசிக்கிட்டு போது அபசகரமா பேசுற. டேய், நீ இப்ப சொன்ன செஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. என்ன கேட்டு போச்சு? இரு. டேய், ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே பட்டுன்னு ஏறுற. மிலிட்டரிக்காரனுக்கு அதிகாரியோட பேச்சு தானே முக்கியம். சுடுன்னா சுட்டுருவோம். அப்ப சாகம் சொன்னா செத்துருவியா? இருக்கா போட, நம்ம பையடா. யாரா என் செல்லம்? சரி கிளம்புற, பாப்பமா. அண்ணா முதல்ல கையை கொடுண, நல்லதே நடக்கணும். போயிட்டு வாண. சரி வரேன்டா. பாப்பா, நல்ல வார்த்தை சொன்ன வாய்க்கு நாலு சுட்டு தண்ணி விட்டு நினைச்சிட்டு போ. காசை கொடுத்து நீ எங்க வேணாலும் போனே. ஏண்டா, ஒரு வாய் சாராயத்துக்கா ஒன்றரை மைல் பேசுவா? நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதா, வச்சு தொலை. அண்ணா வாழ்த்துக்கள். வரேன்டா. நான் ருக்கு, நீ என்ன கச்சேரிக்கு வரலையா? நான் அப்புறம் வரேன். ஏய் வாடா பாண்டி. போட்ட போடல கணேஷ் பையன், நிரந்தரமா கண்ண மூடிடுவான்னு நினைச்சா ஊரை விட்டு ஒன்னுது தப்பா போச்சு. பாப்போம், இந்த கதையை எழுதுனது நாம தான், நமக்கா திருப்பி எழுத தெரியாது. தினமும் கேக்குற சத்தம் தானே, இன்னும் பழகலையா? இல்லத்த,
நானும் என் மனசை எப்படியாவது பழக்கப்படுத்திக்கலான்னு தினம் தினம் போராடி பார்த்துட்டேன். கல்யாணம் ஆகி வந்த முத நாளே மாமா ஒரு ஆளை நடு வீட்டில் வச்சு விட்டினாரு. அது அப்படியே என் மனசில் படமாக நின்று போச்சு. தினமும் தரையை துடைக்கும் போதெல்லாம் அதில் சிந்தி கிடந்த ரத்தம் தான் ஞாபகத்துக்கு வருது. பேச்சில் தீராத பிரச்சனை ஏதாவது இருக்கா? உன் புருஷங்கிட்ட இதை பற்றி பேசுனியா? நிமிந்து பார்த்தாலே அடிக்கிற ஆள்கிட்ட என்ன பேசுறதத்த? பார்த்து பார்த்து தேடி பிடிச்சி உன்னை அவனுக்கு கட்டி வச்சேன். கண்ணு கழகா பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தா அவன் மாறிடுவான்னு நம்பினேன். எல்லா நம்பிக்கையும் சதுரி போச்சு. அவன் தான் உன்னை இப்படி மாத்திட்டான? விடுங்கத்த, நானும் தான் நம்பினேன். பார்க்கறதுக்கு குணமான ஆளா இருக்காரு, பழக்கத்தை மாத்திடலாம்னு. கடவுளுக்கு நம்ம மேல ஏதோ கோவமா? பொம்பளைங்களா படிச்சிட்டான், உன்னை மாதிரி அறிவாலாம் நான் யோசிக்கல. வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்து நாலு நாள் அழுத, எதுவும் மாறாது. நமக்கு விதிச்சது இதுதான் புரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் இந்த குழந்தையாவது ஏன் இஷ்டத்துக்கு வளர்க்கலான்னு தோணும். ஆனா உன் மாமா சத்தத்துக்கு நடுங்கி நடுங்கி எல்லா பிள்ளைங்களையும் விட்டு தள்ளி நின்னுட்டேன். தனுஷ் என் வீட்டுக்காரர் மாதிரி இல்லையே, மாமா மாதிரி சட்டு சட்டுன்னு கோவப்பட்டாலும் மரியாதை தெரிஞ்ச புள்ள. அத்த எங்க போறா என்ன செய்யறான்னு எதுவுமே தெரியலையம்மா. வீடே தங்க மாட்டேங்கிறனே. தூக்கிட்டு வாங்கடா. பாவம் அந்த ஆளு. யாரு? மாமா கிட்ட அடி வாங்குறாரே. ஓ, மாமாக்கு பாவ புண்ணியெல்லாம் கிடையாதுமா. அவர் பேச்ச யாரும் மீறக்கூடாது. சரின்றதையே சத்தமா சொன்னா கோவம் வந்துடும். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுமா. நீ தான் உன்ன மாத்திக்க முடியாம அல்லாடிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ தான் பாவம்மா. தினமும் அடிக்கிறானா? அதை விடுங்கத்த, சாஞ்சி அழுவ உங்க ஒருத்தர் தோளாவது இருக்கே. சரி, காப்பியை கொடு, நான் கொண்டு போறேன். என்ன விஷயம், வந்ததும் வராதுமா அப்பாவை தேடுற? சும்மாதாமா. சரி வா. அப்படியா? ஆ, சரி. சரி, நான் பார்த்துக்கிறேன். யாருக்கிட்ட விளையாடுற? கொன்று. அப்பா, இடம் தெரிஞ்சிருச்சுப்பா. அவன் மதுரையில் தான் பதுங்கியிருக்கானா. என்னடா ஒளிச்சு வச்சு விளையாட்டு காட்டுறியா? என் தம்பி பாவங்க ஐயா, அவனை விட்டுடுங்க ஐயா. ஒரு தடவை தான் வாய்ப்பு மன்னிப்பு தர முடியும். போன தடவை நீயும் உன் தம்பி செல்லமனப்போ விட்டு பிடிச்ச. இனி அவன் காலில் விழுந்து கதறினாலும் மன்னிக்க மாட்டேன். நான் செத்து கண்ணை மூடுற வரைக்கும் அதிகாரம் என் கையில் தாண்டா இருக்கணும். ஐயா மன்னிச்சுங்க ஐயா, நானே என் தம்பி. என்னையா விட்டுருவோமா? அள்ளிக்கிட்டு போய் கூட போடுங்கயா. சேது
மதுரைக்கு போனை போட்டு அவன் தம்பி தூக்கிட்டு வர சரிப்பா. பாத்திர கஞ்சனான்னு விட்டுற போறானுங்க சரிப்பா. நமக்கு எதிராக நம்ம சாதிக்குள்ளே ஆளுகளை திருப்பி விடுறான் சரிப்பா. என்னடா உங்களை பார்க்க தான் வந்தேன். யார் காப்பி போட்டது? நான் தான். 35 வருஷமா குப்பை கொட்டுறேன்னு எனக்கு தெரியாதா? பவித்ரா ஆந்தோ வரங்க. என்னங்க ஏண்டி ஒருவா காபி தண்ணி கூட போட தெரியாதா? இல்லங்க. நானும் பாக்குற ஒரு மாதிரியா தான் தெரியுறா. இல்லங்க அவசரத்துல சக்கர போட மறந்துட்டேன். 3 வேளை குட்டிக்கிறதுக்கு மறக்கல. மூளையில பயம் கரெக்டா பதிஞ்சு இருக்குல்ல. இதுவும் அதே மாதிரி பதையணும். ஞாபகம் இருந்து எது தாடி பேசுற? ஓடி ஓடி உள்ள. அப்பா டேய் நீ எங்கட அவர் பின்னாடி போற? பேசிட்டு வந்தறா. என்ன பேசணும்? இருமா பா. டேய் பா வள்ளி போமா. வள்ளி ஏய் வள்ளி. ஏய் எதுக்கு இப்ப கத்துற? நான் எங்க கத்துறேன்? நான் எப்பவும் போல தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா நல்லா பேசுன. என்ன Dress இது? பொம்பளை பிள்ளை அட கொடுக்கமா போட்டு தெரிய மாட்டியா? ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? நல்லதானே இருக்கு. நல்லா Dress ஒழுங்க அயன் பண்ண சொன்னா அயன் பண்றியா? போய் அயன் பண்ணி எடுத்துட்டு வா. வள்ளி சொல்றான்ல. முக்கியமான புரிஞ்சுக்கோ. சும்மா தோண்டி வெளியில எடுக்க முயற்சி பண்ணாத. அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு தெரியதானே போது. பேசாம இரு. மா என்னமா? உங்க அப்பாட்ட பேசணுமா? என்ன பேசணுமா? அது அவர்கிட்ட தான் சொல்வானா? இப்ப வேணாம். ஏய் இப்போ நீ பஞ்சாயத்து கூப்பிட்டாங்களா? டேய் வயசுல மூத்தவன்டா நானு. அப்பா மனசறிஞ்சவன் நானு. சொன்னா கேளு. உன்னோட விஷயத்த என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி உன் வேலையை நீ பாரு. இது என்னோட சொந்த பிரச்சனை. எடுத்து சொல்ல எங்களுக்கு வாய் இருக்கு. சும்மா அப்பா அப்பா எங்க கிட்ட பிபி உதாத. மொரட்ட பையங்கிறது சரியாதாண்டா இருக்கு. என்கிட்ட இருந்து ஏண்டா மறைக்கிற? மறைக்கல, முதல்ல அப்பா கிட்ட சொல்லணுங்கிற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் என்கிட்ட சொன்னா என்னவா? அப்பா கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்றேன்ல. அப்படியே உங்க அப்பா மாதிரியே பிடிவாதோ? அப்பாவோட ஜெராக்ஸ் நானு. அவர் மாதிரிதான் நிப்பேன், அவர் மாதிரிதான் நடப்பேன், அவர் மாதிரிதான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் அவர்கிட்ட நேரடியாக பேசிக்கிறேன். டேய் சொன்னா கேளுடா. உனக்கு அவரால் ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சின்னா இப்ப சொல்லாத. நடக்காது. என்ன பண்றேன் பாரு. அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன், அவசரமா பேசுற? அம்மா வச்சேன்னு விடுறேன். டேய் அப்பா குளிச்சுட்டு இருக்காரு, கொஞ்சம் பொறுமையாரு. கத்திய கூட உன்ன கத்திய தூக்கிற. இப்ப எதுக்கு கண்ண கசுக்கிற? ஒண்ணும் இல்ல. உசுருக்கு சமமா ஒரு விஷயத்த பேச வந்திருக்க. பட்டு நடக்காதுன்னு சொன்னா கோவம் வராதா? தப்புதாண்டா, மன்னிச்சிரு. சரி நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். அதான் சொல்லிட்டியே. சரி தண்ணி குடு. மொரட்டு பயல கையை ஓங்கிட்டு ஏன் கையால தண்ணி வாங்கி குடிச்சா நல்லது நடக்கும்? என்னையே ஏமாத்துறியா? நான் தாகமா இருக்குன்னு கேட்டேன். நீ சும்மா பாசம் சென்டிமெண்ட்னு எடுத்துக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. போ போய் தண்ணி கண்டு. ஏழ்மலையான எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. பா உங்ககிட்ட பேசணும்ப்பா.
சொல்லு. நீங்க என் கூட வரணும்ப்பா. எங்க? வாத்தியார் ராமநாதன் வீட்டுக்கு. யார் அந்த ஆளு? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். அவர் வீட்டுக்கு நாம ஏன் போகணும்? பொண்ணு பார்க்க. இல்லைப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவளுக்கு நான் தான் உசுருப்பா. அவங்க அப்பா தான் நடுவில் பூந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டாப்ல. அவளுக்கு வேறு இடத்துலாம் கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணி வைக்க பார்த்தாப்ல. எப்படியோ அவள் போராடி அதை நிப்பாட்டிட்டப்பா. அவர்கிட்ட போய் நான் பேசினேன், உங்கள் வீட்டாளுங்களோட வா நிச்சயம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாப்ல. அதான். அவங்க நம்ம ஆளுங்களா அப்பா? அவங்க நம்ம ஆளுங்களா அப்பா? ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, படித்தவ, விவரமானவ, ரொம்ப அன்பானவ கூடப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ப்பா. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை நீ.